பாலகிருஷ்ணன் திருச்சி. இவர் கேட்டுள்ள கேள்வி, திருமணத்திற்கான ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கும்போது ராசி கட்டத்தில் உள்ளவாறு பார்ப்பதா அல்லது பாவக கட்டத்தை பார்க்க வேண்டுமா? உதாரணம், ராசியில் செவ்வாய் 9 ஆனால் பாவகத்தில் 8 இருந்தால் தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள். நல்ல கேள்விதான், அருமையான கேள்விதான், நியாயமான கேள்விதான். திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜாதகானுகூலம் என்பது தான் மிக முக்கியம். மற்ற நட்சத்திர பொருத்தம் என்பதை எல்லாத்தையும் விட ஜாதகானுகூலம் தான் முக்கியம். அந்த ஜாதக அடிப்படையில் பார்க்கும்பொழுது தான் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். வெறும் நட்சத்திரத்தில் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த 10 பொருத்தம் பார்க்கும்பொழுது என்னென்னா அதில் ஒன்றுமே தெரியாது, நமக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஜாதக அடிப்படையில் பார்க்கும்பொழுது தான் லக்னத்திலிருந்து 12 பாவங்களையும் ஆய்வு பண்ணும்போது ஒவ்வொரு பாவ நிலையும் பொண்ணுக்கு எப்படி இருக்குது, ஆணுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து ஜாதக அனுகூல நிலையை நாம் எடுத்துக்கிறதுக்கு வசதி எதுரான்னா ஜாதக ஆய்வு பலன்தான். ஆகையினால் நான் என்ன சொல்கிறேன், திருமண பொருத்தத்துக்கு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் பலன் பாருங்கள்னு தான் சொல்கிறேன். இந்த 10 பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. நான் 16 பொருத்தம் போடுவேன். அது எதுக்காக போடுறேன்னா, நம்மகிட்ட கேட்குறவங்க எதையுமே எழுதி கொடுக்கல அப்படின்னா என்ன, ஒன்றுமே சொல்லாமல் ஜோசியர் விட்டுட்டாரே, எதையும் எழுதியே கொடுக்கலையேம்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு திருப்திக்காக அந்த நட்சத்திரத்தை போட்டு அதையெல்லாம் எழுதி கொடுத்து ஜாதக அனுகூலம், தசானுகூலம், யோக அனுகூலம் இதையெல்லாம் கொடுப்பேன், இதையெல்லாம் கொடுப்பேன். அதனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து அது வேணும், ஜாதக அனுகூலம் வேணும். அப்போ ஜாதக அனுகூலப்படித்தான் நாம் பலன்கள் பார்க்கணும். அப்போது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க, ஜாதக அனுகூலப்படி பார்க்கும்போது ராசி கட்டத்தில் உள்ளவாறு பார்ப்பதா அல்லது பாவ கட்டத்தை பார்க்க வேண்டுமான்னு கேட்டிருக்கீங்க. இது ஒரு கொஞ்சம் சிக்கலான கேள்வி தான். ஏன் சிக்கலான கேள்வின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லாரும் பார்க்கறது ராசி கட்டத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. ராசி கட்டத்தை பார்த்துட்டு அதை வச்சுக்கிட்டே முடிவு சொல்லிடுறாங்க, பாவ கட்டத்துக்கிட்ட வர்றதில்லை. 100-க்கு 95 பேர்த்த, ஏன் 97-98 பேர்த்த கூட சொல்லலாம் பாவ கட்டத்துக்கிட்ட வர்றதில்லை. சரி, என்கிட்ட கேட்டிருக்கீங்க நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் பாவ கட்டத்துக்கிட்ட வருவேன், பாவாகிட்ட வருவேன், ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு பாவா கட்டத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எந்தெந்த கிரகங்கள் பாவத்தில் மாறி இருக்குன்னு பார்ப்பேன். இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, 9 இருக்கக்கூடிய செவ்வாய் 8 மாறி இருக்குன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. அப்போது அதனுடைய அடிப்படையே மாறும். பாவா கட்டத்தில் செவ்வாயினுடைய நிலையினுடைய அடிப்படையே மாறிடும். 8 வீட்டுக்கு போயிடுவார், 8 வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டு பலன் சொல்லுவோம் திருமண பொருத்தத்துக்கு. ஆனால் என்னன்னா, அவ்வளவு டீப்பாக அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் அவங்க கொடுக்கவும் போகிறதில்ல, நாமளும் எடுத்துக்கவும் முடியாது. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை அங்கே நமக்கு வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி நிர்பந்தமான சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறோம், ராசி கட்டமே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுறோம். ரொம்ப பேர் போயிடுறோம், நான் கூட சமயத்தில் அப்படி போயிருக்கேன். ஆனால் அப்புறமா என்னாச்சுன்னா, கொஞ்சமாக பார்க்க வரும்போது இந்த ராசி கட்டத்தை பார்த்து நம்ம பலன் சொல்லி திருமணத்தை முடித்தது சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அது எங்கள் என்னுடைய காதுக்கு வந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய ஆய்வை கொஞ்சம் ஆழமாக செலுத்தி பார்க்கும் பொழுது பாவகட்டம் வேலை செய்யுது, திருமண பொருத்தத்துக்கும் பாவகட்டம் வேலை செய்யுதுங்கிறத அனுபவத்தில் உணர்ந்த உடனே நான் கொஞ்சம் பாவகட்டத்தையும் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதையும் எடுத்துக்கிட்டு பாவகட்ட பிரகாரமும் ரெண்டு பேர்த்தையும் ஆய்வு பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன்.
அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் இப்போவும் பொருத்தம் பார்க்கறதுக்கு எனக்கு விடுறதில்லை, எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பொருத்தம் பார்க்கறது மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாவகட்டத்தை எடுத்துக்கிறேன். பாவகட்டமே இல்லாத ஜாதகம் வந்ததுன்னா கூட டிகிரி அடிப்படையில் நான் கணக்கிட்டு எந்த கிரகம் மாறி இருக்கக்கூடும்ங்கிறத கணக்கெடுத்துட்றேன். என் அனுபவத்தினால லக்ன புள்ளியை வச்சு, லக்ன புள்ளியை வச்சு கிரகங்களுடைய புள்ளியை லக டிகிரி புள்ளியை வச்சுக்கிட்டு எந்த கிரகம் மாறி இருக்கும்னு ஒரு தோராயமாக கணக்கு போட்டுருவேன். ஏன்னா சிலர் வந்து பாவகட்டத்தை கொடுக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டரில் வர்றது சில பாவகட்டத்தில், ஆனால் சில கம்ப்யூட்டருங்க ஒரு பக்கம் போட்டு கொடுக்குறதுலே பாவ மாற்றம்னு கீழே எழுதியிருப்பாங்க, என்னென்ன கிரகம் மாறி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கலைமகள் கம்ப்யூட்டர்ஸு, சபரி கம்ப்யூட்டர்ஸு, சபரி கம்ப்யூட்ரு, சீனிவாசன் கம்ப்யூட்ரு, இது ஐசிஎஸ் கம்ப்யூட்ரு, இதிலெல்லாம் வந்து கீழே வந்து பாருங்கள் பாவக மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும், அதை எடுத்துக்கிறேன். இப்போ அஸ்ட்ரோவிஷனில் வந்து ரெண்டு விதமாக வச்சுருக்காங்க அவங்க. பழைய இதில் வந்து பாவம் இருக்காது, புது சாஃப்ட்வேர் அவங்க தயார் பண்ணதில் பாவ மாற்றம் தனியாக கொடுத்துருப்பாங்க, அது வரும், அந்த ஒரு பக்கத்துலேயே வந்துடும். அதை வச்சுக்கிட்டு நான் பார்ப்பேன். சில நேரங்களில் என்ன ஆகுது, கொடுக்காம கூட விட்டுருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், டிகிரி கொடுத்துருப்பாங்க, பாவ மாற்றம் மட்டும் இருக்காது. அப்போ நான் டிகிரியை கணக்கெடுத்து அந்த டிகிரியிலேருந்து தோராயமாக ஒரு கணக்கு போட்டு எந்த கிரகம் மாறி இருக்குன்னு குறிச்சிக்குவேன். அந்த கட்டத்தில் பென்சிலில் குறிச்சிக்குவேன். குறிச்சிக்கிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறிச்சிக்கிட்டு அந்த அடிப்படையில் நான் வந்து நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்குறேன், அது சரியாக வருது. ஆகையினால் பாவகட்டத்தையும் எடுத்துக்கொள்வது நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இது கட்டாயமில்லை, வற்புறுத்தலும் இல்லை, நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பாலகிருஷ்ணன், நீங்களே இதில் ஒரு முடிவுக்கு வரலாம். வச்சு ராசி கட்டத்தையும் ஆய்வு பண்ணி பாருங்கள், பாவகட்டத்தையும் வச்சு ஆய்வு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போயிடும். இப்போ நீங்களே கொடுத்துருக்கீங்க பாருங்கள். உதாரணமாக ராசியில் 9 செவ்வாய், அவர் பாவத்தில் 8 இருந்தால் அப்போ 8 இருக்கிற மாதிரி தானே அவர் வேலை செய்வார். அப்போ செவ்வாய் 8 இருக்கிறாருன்னு தான் நான் எடுத்துக்கணும், அதான் நான் கரெக்டாக வரும், அது அனுபவத்தில் தானே வந்துடுமே, வரும். நீங்கள் ரெண்டையும் வச்சு டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ அந்த செவ்வாய் வந்து 8 இருக்கும்போது செவ்வாய் தோஷமாக வரும், அந்த விதிவிலக்குகளை பார்க்கணும். செவ்வாய் தோஷ விதிவிலக்குகள் பார்க்கணும், எத்தனை விதிவிலக்குகள் இருக்குன்னுட்டு என்னுடைய முகூர்த்த தரங்கணியில் கொடுத்துருக்கேன். செவ்வாய் தோஷ விதிவிலக்குகள் பற்றி என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டிலையும் கொடுத்துருக்கேன், கலத்திரபாவமும் இல்வாழ்க்கையிலையும் கொடுத்துருக்கேன், முகூர்த்த தரங்கணியிலையும் கொடுத்துருக்கேன். செவ்வாய் தோஷ விதிவிலக்குகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். தேவகேரள மூலநூல் அடிப்படையில் கொடுத்துருக்கிறேன், அதை பாருங்கள், அதையும் எடுத்துக்கோங்க. செவ்வாய் 8 இருக்கார் அப்படின்ட்டு செவ்வாய் தோஷம்னு முடிவு பண்ணிட்டாதீங்க, விதிவிலக்கையும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதிவிலக்கு உண்டு, இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இது ஒரு பெரிய சமுத்திரம். இதில் நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 தண்ணி குடித்த அளவுக்கு தான், இன்னும் எவ்வளவோ இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டே வரலாம். படிப்படியாக படிப்படியாக நம்ம பார்க்க 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 தெரிஞ்சுக்கிட்டே வந்துடும், அனுபவத்தில் வந்துடும். ஆகையினால் என்னுடைய இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன என்றால், பாவகட்டத்தையும் பார்ப்பது நல்லது. அது இன்னும் ஒரு அழுத்தமான முடிவை நமக்கு கொடுக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி கரெக்டான கேள்வி. ராசி கட்டத்தை மட்டும் பார்க்கறத விட பாவகட்டத்தையும் இணைத்து கொள்வது திருமண பொருத்தத்திற்கு நல்லது தான். ஜாதக பலன்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் திருமண பொருத்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா அது வாழ்க்கை, எத்தனை காலம் வாழ போகிறவங்க, அவங்கள பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சரியான முறையில் நம்ம பார்த்து கொடுக்கணும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து 10 பொருத்தத்தில் 7 பொருத்தம் ரைட் ஓகே கிடையாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வெறும் நட்சத்திர அடிப்படையில் பார்க்கக்கூடாது. நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஜாதக அனுகூல பொருத்தம், கரெக்டு, ஜாதக அனுகூலம் வேணும், கண்டிப்பாக வேணும். அந்த ஜாதக அனுகூலம் பார்க்கறத எப்படி பார்க்கணும்,
ராசி கட்டத்துடன் பாவ கட்டத்தையும் இணைத்துக் கொள்வது என்பது சிறந்த முறை, நல்ல முறை. ஆகவே நீங்கள் யோசனை செய்து அதை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.